அதுக்கப்புறம் இந்த ஜென் துறை கொடுத்து ஜென்ல ஒரு டீ செரிமனின்னு ஒண்ணு இருக்கு, டீ குடிக்கணும். அவர் என்ன பண்ணார், அந்த டீ கப்ல ஊத்தி ஊத்தி டீயும் தாண்டி டீ ஓவர் ஃப்ளோ ஆரம்பிக்கும். நீ எப்படி வந்திருக்க, இந்த டீ கப்பு மாதிரி வந்திருக்க முன்னாடி. என்ன நிறைய விஷயம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியற விஷயத்த நீங்க சொல்றீங்களான்னு பார்க்க வந்திருக்க. இந்த டீ கப்பு மாதிரி இருந்தா நீ என்னைக்குமே எதையுமே கத்துக்கவே முடியாது. ஓகே, ஸ்டூடெண்ட் டைம்ல நிறைய பாசிட்டிவும் இருக்கு, உங்க லைஃப் அப்படி தூக்கி விடுறதும் இந்த வயசு தான். சீரியஸா சொல்றேன், உங்க லைஃப் அட்ரஸ் எல்லாம் மாத்துறதும் இந்த வயசு தான். கிளீன், நீங்க நினைப்பீங்க நீங்க அப்படியே 27 வயசுல சூப்பர் ஆயிடுவீங்க, 30 வயசுல பக்கா ஆயிடுவீங்க, கிடையவே கிடையாது. 30 வயசுல பக்கா ஆகணும்னா 18, 20, 21 வயசுல சூப்பரா இருக்கும், ஒழுக்கமா இருந்தாதான், சான்ஸே கிடையாது இல்லைன்னா. You get it? So this age is very, very important. நீங்க ஒண்ணு பீக்கு போயிடுவீங்க இல்லன்னா டிச்சுக்கு தான் போவீங்க. You get it? So I am clearly saying, உங்களெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இதே கேட்டகரியில தான் நானும் இருந்தேன். பிளஸ் ஒன் பிளஸ் டூலாம் படிக்கும் போது இட் வாஸ் லைக் ஃபுல் ஃபன். மேக்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ரிசல்ட் வந்துச்சுன்னு சொன்னோடனே நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், மேக்ஸில் நான் பாஸ் ஆயிட்டேன். அது முடிச்சோடனே நான் லைஃப்ல எடுத்த டெசிஷன் என்ன, அடுத்த எந்த கோர்ஸ் படிச்சாலும் அதுல என்ன இருக்கக்கூடாது, மேக்ஸ் இருக்கக்கூடாது, பிசிக்ஸ் இருக்கக்கூடாது, கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடாது, முக்கியமா பயாலஜி இருக்கவே இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் அதே மாதிரியே ஒரு கோர்ஸ் நான் கண்டுபிடிச்சேன், விச் வாஸ் நீங்க எப்படி இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப காலேஜ்ல உங்களுக்கு எல்லாம் இது அனுபவம் இருக்கும். ஓகே, நீங்க நடந்து போகும்போதால யாராவது சில பேர் கேட்பாங்க உங்ககிட்ட என்ன பண்றீங்க, அப்ப நீங்க அப்படியே தேங்கி தேங்கி சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சார் இந்த கிரியேட்டிவ். உடனே அவங்க சொல்லுவாங்க, அதாவது 45-50 வயசு பெரியவங்களா இருப்பாங்க, அது பேசிக்கலி அவங்க முக்காவாசி ஒண்ணுமே தெரியாது, அது வேற மேட்டர். ஓகே, அதாவது இண்டஸ்ட்ரி என்ன, இன்ஜினியரிங் என்ன, எதுவுமே தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏம்பா இன்ஜினியரிங், ஏம்பா இன்ஜினியரிங் படிக்கலையா அப்படின்னு. கரெக்டா இல்லையா, இந்த மாதிரி ஆளுங்களை பாத்துருக்கீங்களா? ஓகே, என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் ஈவன் இன் வின்சென்ட் ஸ்பீச் வாஸ் வெரி கிளியர்லி சேயிங் திஸ். ஓகே, ரொம்ப டேர்னிங் பாயிண்டா இருந்த விஷயம் என்னன்னா, அந்த கோர்ஸ் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது லைஃப்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, லைஃப் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நம்ம வச்சுக்கிற மார்க் லிஸ்ட் எல்லாம் ஒண்ணுத்துக்குமே லைஃப் கிடையாதுன்னு, அது நம்மளுக்கு இந்த சோசியல் படிக்கல சயின்ஸ் படிக்கலாம் தெரியல, நம்ம டீச்சர்ஸ் இதெல்லாம் ஒர்க்கே அவுட்டே ஆகாது, ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும். He is skilled as a batsman, but he is talented as a batsman because he practiced. நல்ல தெரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாருமே skilled தான், எல்லாருமே skilled தான், உங்க எல்லாருக்குமே விஷயம் தெரியும். But are you practicing on your skill? Yes or no? Probably no. ஆனா உங்க மைண்ட் கேட்டோன்னு வச்சுங்களேன், 1000 காரணம் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, அது எனக்கு டைம் இல்லை, காலையில் அம்மா டிஃபன் வாங்க சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா வண்டியில் பிரேக்கு ஃபியூயல் இல்லை. இஃப் யுவர் மைண்ட், இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நீங்கள் எது செஞ்சாலும் உங்கள் மைண்ட் என்ன சொல்லும், சரிதான் சரிதான் சரி, நீ பண்ணுறதா சரி, வண்டியில் நீ வரும்போது அவன் பார்த்து வர வேணாமா அப்படி இல்லைங்க. நல்லா பாருங்க, வண்டி ஓட்டும் போது லைட் ஆயிடுச்சுட்டா ஃபர்ஸ்ட் நீ யார் திட்டுவீங்க, கரெக்டா? உங்களை கோவப்பட்டு ஒரு சிச்சுவேஷன்ல மைண்ட் பேச வைக்குதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த சிச்சுவேஷன் நினைச்சு நீங்க கோவத்துக்கு அப்புறம் ஃபீல் பண்ணத்தான் போறீங்க. ஆனா அந்த டைம்ல என்ன சொல்லணும், மைண்ட் நீ பண்ணதான் கரெக்ட், அவன் பேசிட்டா நீ நல்லா பேசிங்க அப்படின்னு. You get it? So always understand it is your skill and never trust your brain. நீங்க எல்லாருமே ஸ்கில்டா இருப்பீங்க, ஆனா எவ்வளவு டைம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். So practice again and again and again, beat your craft until your skill turns into your talent. Okay, so now in the Air Force course padikum bodhu I had a teacher called Mercy. Okay, she was a air hostess. Avanga originally ave Air India la air hostess ah irundhavanga.
அவங்க வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஒன் டே ஷி கேம் வித் அ புக் ஆன் யூ கேன் வில். அந்த புக்லேருந்து அவங்க ஷீஸ் ரீடிங் ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல இன்ஸ்பயர் ஆகி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் எங்கள் அப்பா நல்லா நிறைய புக்கு படிப்பேன், எங்கள் அப்பா எனக்கு ஒரு புக்கு கேட்குறேன், அவர் அந்த புக்கு இல்லைன்னு வேற புக்கு தராரு. அதுதாங்க என் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயம். அன்னையிலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் ஒரு 300 புக்ஸ் ஐ ஹவ் ரெட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்களுடைய ஸ்டெச்சிலே என் கூட படித்தவங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த வெரி வெரி ஃபியூ, ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அனதர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அட் மை ஏஜ். ஓகே, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் கிளீனாக சொல்கிறேன் பாருங்க, 19 வயசில் யூ கேன் ஆஸ்க் மை டீச்சர்ஸ், எவ்ரி டே வென் ஐ கோ டு காலேஜ் ஐ யூஸ் டு கேரி அ புக். ஹவு ஃபேமஸ் ஆப்ஸ் திங்க், புரியுதுங்களா எப்படி பிசினஸ் லெவலில் திங்க் பண்ணுறாங்கன்னு. இது தாங்க கிரியேட்டிவிட்டி. ஹவு டு பி கிரியேட்டிவ்ன்றதுக்கு பதில் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுறேன், நீங்கள் புதுசாக யோசிச்சு கஷ்டப்படுறதை விட நிறைய பேர் கிளிக் ஆகிறாங்க தெரியுமா, அவங்க அதை எப்படி பண்ணாங்கன்னு யோசிக்க. If you can copy from your, the best, the better, you will become the best. உங்களை விட உங்க இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல கிரியேட்டிவ் டிசைனர் ஆகணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டியதெல்லாம் ஒரு ரோல் மாடல் எடுங்க. எதுல கிரியேட்டிவ் டிசைனிங்ல அவர் என்னென்ன பண்றாருன்னு பாருங்க, அவர் எப்படி எல்லாம் பண்றாரு. யாருக்கு நீங்க போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கு? Who is interested in photography? போட்டோகிராஃபில வரணுங்க நல்ல லெவல். என்ன போட்டோகிராஃபி பண்ணோம், வெட்டிங் போட்டோகிராஃபி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்? வெட்டிங் போட்டோகிராஃபி. ஓகே, வெட்டிங் போட்டோகிராஃபி எத்தனை பேருக்கு? வெட்டிங் போட்டோகிராஃபி யார் பண்றாங்க? வெரி குட். இஃப் யூ வாண்ட் டு டு வெட்டிங் போட்டோகிராஃபி அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் இன் வெட்டிங் போட்டோகிராஃபி, ஓகே, வெட்டிங் போட்டோகிராஃபில குவாண்டில நான் தான் சூப்பர், தமிழ்நாட்டில் நான் தான் பக்கா அப்படி நீங்க ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது குவாண்டில இப்ப சூப்பர் யாருன்னு கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் யார் சூப்பர்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ரிசர்ச் என்னன்னா, நீங்க அப்படியே பக்காவை பண்றதை விட உங்களுக்கு முன்னாடி ஓடுறாருல்ல அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படி அவரால் அப்படி ஓட முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே காப்பி அடிக்கணும், அட்டை காப்பி அடிச்சீங்கன்னா நீங்க அவருக்கு ஈக்குவலா வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் ஈஸியா யூ கேன் பீட் இட். நல்லா கத்துக்கிட்டே இருங்க. நோ ஒன் கேன் காப்பி ஃப்ரம் யூ. I'll see you as truly successful people. Thank you so much for the opportunity.